வெல்கம் டு பவானிஸ் கிச்சன். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி ஸ்பைசி கனவா ரோஸ்ட். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்லி பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஓர் இரண்டாக அரைச்ச மிளகாத்தூள் 4 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கல்லுப்பு 3 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 5 பால், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, கடம்பா 1/2 கேஜி, அதாவது கனவா 1/2 கேஜி, வெங்காயம் 4, தக்காளி மீடியம் சைஸ் 3, ஆயில் 1 குழிக்கரண்டி. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கனவாவை போடுங்க, பூண்டை சேருங்க, கருவேப்பிலையும் சேருங்க, கட் பண்ண பச்சை மிளகாயையும் சேருங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேருங்க, கல்லுப்பு 3 டீஸ்பூன் சேருங்க. எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் வந்து வேக வைங்க. இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்க வேணாம், கனவாவில் வர தண்ணியே போதுமாக இருக்கும். கனவா வேகிற டைமில் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நீளமாக தின்னாக கட் பண்ணிக்கோங்க. பொடிசா கட் பண்ணிக்கோங்க. என்னோட எந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் அதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அது கரெக்டாக வரும். இப்போ தக்காளியும் வெங்காயம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ அடுப்பில் இருக்க கனவாவை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா கனவாவில் தண்ணி எவ்வளோ வருதுன்னு. கொஞ்சம் கிளறி விடுங்க. ஒரு மூடி ஒன்று எடுத்து மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் இன்னும் தண்ணி இருக்குது, இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே குறையணும், அது வரைக்கும் திரும்பவும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள் தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. எண்ணெய் 1 குழிக்கரண்டி சேருங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், 1/2 அரைச்ச மிளகாத்தூள் 4 டீஸ்பூன், இதோட வெங்காயத்தையும் சேருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கார சாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் எல்லாம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை சேருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்மளோட கனவா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்பைசி கனவா ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.